ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து நைன்த்து மேத்ஸு சாப்டர் 3 பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஃபேக்டர் தியரம். இங்கே இந்த ஃபேக்டர் தியரில் இப்போ ரிமைண்டர் தியரம் பார்த்தோம் இல்லையா, போன கிளாஸில் ரிமைண்டர் தியரத்தை பற்றி பார்த்தோம். ரிமைண்டர் தியரத்தில் வி ஆர் கெட்டிங் சம் ரிமைண்டர், அந்த ரிமைண்டரை பி ஆஃப் ஏ பி ஆஃப் மைனஸ் ஏ இப்படியெல்லாம் சொன்னோம். ஃபேக்டர் தியரம்னா ஜஸ்ட் அந்த ரிமைண்டர் ஜீரோவாக இருக்கும் அவ்வளோதான். என்ன பை த நேம் இட் செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, ஏ இஸ் எனி ரியல் நம்பர், தென் த ரிமைண்டர் இஸ் 0, பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது 0. அப்படி வந்தால் அந்த டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப். ஸோ ரிமைண்டர் தியருக்கும் ஃபேக்டர் தியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரிமைண்டர் தியரத்தில் யூ ஆர் கெட்டிங் சம் நம்பர், பட் ஃபேக்டர் தியரத்தில் அந்த ரிமைண்டர் என்னவாக இருக்கும், 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் இது வந்து ஃபேக்டர் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் ஏ இம்ப்ளைஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ வைஸ் வர்ஸாவும் சொல்லலாம், பி ஆஃப் ஏ 0 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஃபேக்டர், ஆர் எக்ஸ் மைனஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னா தட் இம்ப்ளைஸ் அது என்ன நமக்கு சொல்லுது, பி ஆஃப் ஏ வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 3.3 க்வெஸ்சன் நம்பர் 6-7 வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மீதி தேற்றம், நம்ம சாரி காரணி தேற்றம். காரணி தேற்றம் அப்படிங்கிறது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதை நம்ம காரணி தேற்றம், அதாவது ரிமைன் ஃபேக்டர் தியரம், FACTOR ஃபேக்டர் தியரம். ஃபேக்டர் தியரத்தில் அந்த ரிமைண்டர் என்னவாக இருக்கும், 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சம் கொடுத்துருக்குறாங்க, டிட்டர்மைன் வெதர் திஸ் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது இதுக்கு ஃபேக்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா வர ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த கொஸ்டினை நம்ம என்ன எழுதிக்கலாம், பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்க, அது கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் லெட் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். தென் பி ஆஃப் இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, எப்போவுமே நம்ம இந்த சைடில் என்ன போடுவோம், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 1³, தென் 5 ப்ராக்கெட் 1² மைனஸ் 10 ப்ராக்கெட் 1, தென் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 1³. ஏற்கனவே சொல்லியிருக்கிற 1³ அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 3, 1³ அப்படின்னா 1, 1 × 1 × 1 = 1. ஸோ 1 + 5 × இது 1² 1, 1 × 5 = 5, தென் மைனஸ் 10, தென் ப்ளஸ் 4. ஸோ 1 + 5 = 6, 6 + 4 = 10. ஸோ 10 − 10 ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைண்டர் பி ஆஃப் 1 0 அப்படின்னு வந்ததுன்னா ரிமைண்டர் என்னென்னு கிடச்சிருச்சு, 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ மீதி 0 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம இதை காரணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம், இட் இஸ் எ ஃபேக்டர். தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் நான் கலந்து தான் எடுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் எழுதுகிறேன், ஸோ தனித்தனியாக எடுக்க முடியல. ஸோ யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி ஆகும். இதிலேயே அடுத்த சம் செய்யலாம். அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, டோன்ட் ஹேட் திஸ் வீடியோ. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கலந்துருக்குன்னு நினைக்காதீங்க, ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். எப்போவுமே ஒவ்வொன்றையும் நம்ம பி ஆஃப் எக்ஸோ அல்லது கியூ ஆஃப் எக்ஸோ அப்படின்ற மாதிரி எழுதிக்கும் இல்லையா, இதை சம் கியூ ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 + 5x² -5x + 1. ஸோ கியூ ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஈக்குவல் டு 1⁴. ரொம்ப ஈஸியான சம், எல்லாமே 1 இருக்கிறதுனால ஈஸியாக நீ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1⁴ என்ன, 1. ஸோ 1⁴ நாட் ஈக்குவல் டு 4. 1⁴ 4 எழுதிடக்கூடாது, 1⁴னா 1 × 1 × 1 ஈக்குவல் டு 1. இதையே நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சூஸிங் திஸ். ஸோ இது வந்து தவறு.
5 into 1 squared 1 is so 5 into 1 5 then minus 5 then plus 1 so idu varala pathiya plus 5 minus 5 epovume cancel aayirum equal to 2 nu irukku q of 1 vandu 2 nu irukku but namakku q of 1 equal to 0 nu irundha da जीरो एक्स माइनस वन इज ए फैक्टर अब इंट ईक्वल जीरो अब एक्स माइनस वन इज नॉट ए फैक्टर देयरफॉर एक्स माइनस वन और कारणी अल स्टेप मट मीडियम मारे तनि तनिया मुझे कुछ अड्जस्ट पड़ी थैंक यू.